வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏஏ எனேபிள் ஐஓடி ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து விவசாயிகளோட நிலைமை வந்து பரிதாப நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நல்ல விலைக்கு வந்து இந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படுது. ஸோ அந்த விதத்தில் நெல் உற்பத்தி எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, நெல் உற்பத்தி எவ்வளோ அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணி பண்ணுறோம். ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வயலில் வந்து அந்த நெல் உற்பத்தி பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபேக்டர் தான், வெப்பம், டெம்பரேச்சர், காற்றோட ஈரப்பதம், ஹியூமிடிட்டி அண்ட் சாயில் இரேஷன், மண் வளத்தை பற்றி. அந்த மூணுத்தோட அளவை நம்ம வந்து இந்த ஐஓடி கிட் மூலமாக எடுத்துக்கிறோம். இந்த கிட் மூலமாக எடுத்துகிட்டு இந்த டெம்பரேச்சர் இதை செக் பண்ணி, டெம்பரேச்சர் அதிகமாக இல்லாமல் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 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 ஐஓடி டிவைஸை ப்ளேஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சு எந்த இடத்துல வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரோன் கேமராவில் உள்ள ஒரு கேமரா மூலமாக நம்மளுடைய இந்த மாடியூலில் ஒய்ஃபை மாடியூலோட கனெக்ட் பண்ணி எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து நமக்கு கேப்சர் பண்ணி அனுப்பிடும். அனுப்பின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி அந்த இடத்துல ட்ரோன் கேமராவை ஆப்ரேட் பண்ணி ஃபெர்டிலைசர், அந்த ஃபெர்டிலைசர் நம்ம உரம் வந்து அந்த நம்ம அந்த ட்ரோன் கேமராவில் கொடுக்குறோம். 10 லிட்டர் வரைக்கும் அந்த ட்ரோன் கேமராவில் கொடுக்கலாம். நம்ம கொடுத்து அந்த ட்ரோன் கேமராவில் எந்த இடத்துலலாம் வீக்காக இருக்கும், பிளான் வந்து அது பயிர் வந்து வளராமல் இருக்கும், அந்த இடத்துல ஃபெர்டிலைசர் நிறையா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் இந்த ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணுறதுனால வெரி லிஸ்டட் டைமிங், 5 நிமிஷத்தில் 1 ஏக்கர் வேணால் நீங்கள் தெளிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவும் இல்லை. ஒரு ரெண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஹவருக்கு 500 ருபீஸ் தான் நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து நிறைய நம்ம வந்து பயிர் உற்பத்தி நிறைய செய்ய முடியும். ஸோ குறைஞ்ச செலவில் நிறைய ஏக்கர் கவர் பண்ணி நம்ம ஃபெர்டிலைசர் பண்ணலாம், ஃபெர்டிலைசரையும் சேவ் பண்ணலாம். இது மூலமாக வந்து பயிர் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணி விவசாயிகளை வந்து இந்த நாட்டுடைய முக்கிய குடிமனாக மாத்த தான் என்னுடைய வேலையாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு அக்ரிகல்ச்சரும் இம்பார்ட்டன்ஸு, ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் நம்மளுடைய என்னோடய ப்ராஜெக்டாக. ஸோ மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நான் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னு பேர் வச்சுருக்கேன். தேங்க்யூ. குட் மார்னிங், வி ஆர் ஃப்ரம் பாரத் மாண்டிசரி ஸ்கூல், லெஞ்சி. ஸோ இப்போ எங்கள் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் கிளிப்பில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வந்து ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணும்போது ட்ரெயினால் அடிப்பட்டு இறந்து போகுது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வனப்பகுதி மாதிரி வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு வனப்பகுதி மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக அந்த அனிமல்ஸ்லாம் வரும்போதே இங்கே நாங்கள் ஒரு சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணிடுது எந்த மூமெண்ட்னாலும். அப்புறம் கரெக்டாக அந்த யானை ஏதாச்சும் அனிமல்ஸ் போனுச்சுன்னா இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி நேராக ஆர்டினோக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த ஆர்டினோ என்ன பண்ணுன்னா அங்கே ரெட் லைட் வந்து எரிய வைக்கும். ரெட் லைட்டை பார்த்தா எப்போவுமே ட்ரெயின் டிரைவர்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்லாம், அதனால ஸ்டாப் பண்ணி நிற்பாங்க. ஒருவேளை இந்த யானை அங்கேருந்து போகலை, நகராமல் அங்கேயே இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆர்டினோ ஆட்டோமேட்டிக்காக ரிலேக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த ரிலே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நேராக ஸ்பீக்கருக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த ஸ்பீக்கரில் வந்து ஒரு கிராக்கர் சவுண்ட் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த கிராக்கர் சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை ப்ளே ஆகும். அந்த கிராக்கர் சவுண்டை பார்த்து இந்த எலிஃபெண்ட்டு இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பயந்து அங்கேருந்து போயிடும். இதனால் ட்ரெயின் ட்ராக்கும் ஃப்ரீயாக இருக்கும்லாம், அனிமல்ஸும் எந்த பாதிப்பும் வராது, அதனால் அனிமல்ஸோட லைஃப் சேவ் ஆகும்லாம். அதுதான் சார் டெமோ பார்த்துருங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்செப்ஷனும் இல்லை. இப்போ நார்மலாக க்ரீன் லைட் க்ரீன் டிஃபால்ட்டாக எப்போவுமே க்ரீன் லைட் தானே சார் இருக்கீங்க ரயில்வே ட்ராக்கில். ஸோ அதை ட்ரெயின் டிரைவர் பார்த்தோன்னா ஈஸி மூவ் ஆகும். இப்போ ஒரு வேளை இந்த மாதிரி எலிஃபெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்தது அப்படின்னா நேராக அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி நேராக ஆர்டினோக்கு ஒரு சிக்னல் அனுப்பி இங்கே வந்துடலாம். ரெட் லைட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரிலே வந்து ஸ்பீக்கர் போட்டு சிக்னல் அனுப்பி கிராக்கர் சவுண்ட் காலேஜில் வந்து தேர்ட் இயர் பிகாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பிளாஸ்டிக் அகேன்ஸ்டாக கோகனட் ஸ்டீல்ஸை யூஸ் பண்ணி ரா மெட்டீரியலாக கோகனட் ஸ்டீல்ஸை வந்து எடுத்து 30+ ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டாண்ட், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் வாஷ், டீ கப்ஸ், ஐஸ்கிரீம் கப்ஸ், பல ப்ராடக்ட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இன் ஃபியூச்சர் 6 or 7 months இ காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ஐடியாவில் இருக்கோம். பிளாஸ்டிக் வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பயோடியபிள் திங்ஸாக எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ணலாங்கிறது எங்களோட ஐடியா.